நாலு மணில இருந்து ரோஹிணில சரியான கூட்டம். அவங்க பாட்டு போடுறது என்ன டான்ஸ், ரோஹிணாலே அந்த ஃபேன் செலிப்ரேஷன் தான். இப்போ தான் நியூஸ் வருதான் பொறுமையா, நம்ம படம் போட்டே ஆகணும், பசங்க எல்லாம் கண்ணாடி உடைக்கிறதுங்களா ரோஹில. வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் பேக் டு தி ஸ்டன் டாக்ஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ ஃபார் வியூவிங், வாட்சிங், லிசனிங், சப்ஸ்கிரைபிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு முக்கியமான டாபிக நீனே சொல்லு. மாநாடு கொப்பா மாவட்ட தலைவனாக வழிவிடு. அதான் தலைவனோட படத்தை பற்றி தான். ஓரளவுக்கு ரிலீஸ் ஆகி நல்லா இருக்குது படம், நல்லா கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ரிவ்யூலாம் நம்ம இப்போ பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே அடித்து துவச்சி போட்டானுங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு, அது பயங்கரம், அதுவே ஒரு படம் மாதிரி இருக்குது. அதை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசருக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும், ஏன்னா அவர் மாதிரி ஒரு ப்ரெஷரை ஒன்றும் பார்த்துருக்க மாட்டான், அந்த மாதிரி ப்ரெஷரை சமாளிச்சு. இது ஆக்சுவலாக 2018லேருந்து பிளான் பண்ண படம், அப்போத்துலேருந்தே எடுக்கலாம் வேணாம் அப்படி இப்படியும் ஒரு டபுள் மைண்டட்லேயே கடைசியில் அடிச்சு முடிச்சு எடுத்துன்னு வந்துட்டாங்க. எடுத்துன்னு வந்துட்டு தீபாவளிக்கு படம் முடிஞ்சிச்சு, தீபாவளிக்கு ரிலீஸ்ன்ட்டாங்க. பயங்கர கிளாஷ், சூப்பர் ஸ்டார் வெர்சஸ் சிம்பு வெர்சஸ் விஷால் அந்த மாதிரிலாம் இப்படி இப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா 900 ஸ்க்ரீனில் அண்ணாத்த மட்டும் ரிலீஸ் ஆச்சு. என்னடான்னு கேட்டால் பின்னாடி ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தா சன் பிக்சர். யார் ஆச்சுலன்னு பார்த்தா சரி ஓகே அண்ணாத்த அரசியல் அரசியல். அதான் யோசிச்சு பார்த்தேன், இப்போது படம் ஒரு வேளை நல்லா இருக்குது நல்லா இல்லை, இப்போ நம்மளுக்கு தெரியாது படம் ரிலீஸ் ஆகலான்னா, ஒரு வேளை நல்லா இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம், பக்கத்து படத்துக்கு வேறு என்ன படம் இருக்கோ அதுக்கு போயிருப்போம். அப்போ எந்த படமே ரிலீஸ் ஆகலைன்னா எல்லா கலெக்ஷனும் அண்ணாது தானா, சரி இது இருக்குமோ அப்படின்னு விட்டாச்சு. சரி அது விட்டாச்சு. அப்புறம் 25 ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க டி நகரில், ரசிகர் மன்றம்லாம் வந்திருந்து செம்மையாக பண்ணாங்க ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன். சிம்புலாம் அழுதுட்டார், எனக்கு நிறையா பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு. அப்போ தான் தலைவன் ஒரு பயங்கரமான ஒரு வேர்ட் சொன்னார், பிரச்சனைலாம் நான் பார்த்துக்கிறேன் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி. அது பயங்கர வைரல் ஆச்சு, அதுலேருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆச்சு படத்துக்கு. 25 சரி ஓகே அப்படின்னு டிக்கெட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு தேட்டரில், டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகி 25 பார்த்தா 24ஆம் தேதி சாயந்தரம் வந்து ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஒரு ட்வீட் வருது, இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம படத்தை தள்ளி வைக்கிறோன்ட்டு. என்னடா அதுன்னு எல்லாம் பரபரப்பாக. இதில் வேறு என்ன சொல்லிட்டாங்கன்னா, டக்குன்னு இப்போ டிக்கெட் புக் பண்ணவங்களுக்குலாம் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும், யாரும் பயப்படாதீங்கன்னுலாம் சொல்லிட்டாங்க. உடனே அவ்வளோதான், ஆஹா இந்த படம் பிரச்சனை தான், படம் வராது. இப்போ அதில் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு டிக்கெட் புக் பண்ணது தான் பயம், நம்ம காசு வருமா வரலையோ நேரம் தெரியலையேன்னு. இந்த மாதிரி சொன்னோன்னே சிம்பு ரொம்ப அப்செட் ஆகிட்டார் போல். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டிருக்காரு, அவங்க அப்புறம் இனிஷியேட் எடுத்து. நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், ஒரு பைட் மாதிரி, இந்த மாதிரி திருப்பூர் சுப்பிரமணியன் ஒருத்தர் அவரோட பைட் ஒன்று பார்த்துருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், இப்போது இன்றைக்கி தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்க டைம் அந்த இன்டர்வியூ வந்திருக்கு, என்னன்னா நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் கால் வந்து தான் ஃபஸ்ட்டு இந்த உஷா ராஜேந்திரன்கிட்ட, சிம்பு அவங்க அம்மாக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் தானே படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்க, பையன் அடம் பிடிக்கிறான் சாப்பிட மாட்டேங்கிறான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியாம்மா இருமா, நான் டீட்டெயில்ஸ் கேட்டு வரேன், பண்ணலாம் நான் பண்ணுறேம்மா அப்படின்னோடனே. அவங்க ஃபஸ்ட்லாம் அவங்க நல்லா பேசிப்பாங்களாம், 30 வருஷம் பழக்கமாக, ஆனால் இந்த வாலு படம் ஏதோ பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் பேசுது இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ தான் கால் பண்ணியிருக்காங்களாம். கால் பண்ணி இந்த மாதிரி, ஆனால் நீங்கள் தானே முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னாங்களாம். சரிம்மா நான் என்ன ஆச்சு தெரில, நான் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னா, என்ன ஆனாலும் என்ன ஆனாலும் படம் ரிலீஸ் ஆகணும்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா சரிம்மான்னு. அப்புறம் அதை இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசருக்கு. அதான் அந்த சுரேஷ் காமாச்சி அந்த ப்ரொடியூசர் ட்வீட் போட்ட ரீசனே, 6 மணிக்கு வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க போல இந்த சிம் இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே, அந்த தேட்டர் ரிலீஸ்க்காக தேட்டருக்கு தமிழ்நாடு தேட்டருக்கு ரிலீஸ்னு ஒருத்தர் வாங்கி பண்ணுறாரு சுப்பையான்னு. ஸோ 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு, அவர் லைட்டாக ஜகா வாங்குற மாதிரி ஆயிடுச்சான். ஸோ வரவே இல்லையா, 7 மணி ஆச்சான் வரலையா, அந்த காண்டில் தான் சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, படம் எப்படியும் ரிலீஸ் ஆகாதுன்ற ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாகி அவர் ட்வீட் போட்டார். அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன மாதிரி அப்புறம் எல்லாரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல அவருக்கு. என்னன்னா ஏன் வரலன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் எப்பவுமே கடைசியாக தான் படம் கொடுப்பாங்களாம், ஏன்னா படம் கன்ஃபார்ம் ஆனால் தான் கொடுப்பான்ட்டு. ஏன்னா ஃபினான்ஷியல் கையில் படம் வந்தால் தான் அவர் ரிலீஸ் பண்ணுவார் படத்தை. இப்போ அவர் கையில் இன்னும் பணம் போகல, அப்போ நம்ம அவசரப்பட்டு கொடுத்து நம்ம மாட்டேன். இது ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, நம்ம வெளியே பார்க்கும்போது எதுவும் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு 120 ரூபா டிக்கெட், 180 ரூபா டிக்கெட் வாங்கிட்டே படம் வரலடா, ஐயா வேஸ்ட்டாக என் காசை கொடு. அந்த மாதிரி தான் ரியோ ராஜோட ரீசெண்டாக ஒரு படம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவோன்னா, அந்த படத்துக்கும் இந்த மாதிரி தான் ஆச்சு. தேட்டர் ரிலீஸ் டேட்லாம் சொல்லிட்டாங்க,
டிக்கெட்லாம் விற்றுட்டாங்க. விற்றுட்டு காலையில் ஃபஸ்ட்டு ஷோ வந்து 8 மணியோ 9 மணியோ செலிப்ரிட்டிஸ்லாம் நான் அங்கே ஜிகே தேட்டரில் இருக்கேன் போரூரில் உள்ளே உட்காந்துருக்காங்க. அந்த சோமு எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலிப்ரிட்டிஸ் உள்ள பிளாக் ஷீட் டீம்லாம் உள்ளே உட்காந்துருக்கு. ரியோ வரவே இல்லை. எங்கடா அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லாம் இன்னும் பஞ்சாயத்து போயின்ட்டுருக்கு. அப்புறம் பார்த்தா சரி ஃபஸ்ட் ஷோ கேன்சல், 9 மணிக்கு போடுவேன் அப்படின்னா அப்படியே 10 மணிக்கு போடுவோம், அப்புறம் போடவே இல்லை. அப்புறம் எல்லாம் எழுந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ அந்த தேட்டர் வரைக்கும்லாம் வந்து நிற்குது படம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மாநாடு படத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அதனால தான் அந்த டிஆரோட சாரி சிம்புவோட அம்மா வந்து கால் பண்ணி அப்படியா வெளியிடணும். அவர் என்ன பண்ணியிருக்காருனா, ஸோ அவர் ஒரு பெரிய கை போல அவர் சொன்னார், இந்த படத்தோட பிளேயர் சொல்லியே நான் தான் போட்டு கொடுத்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 50 லேக்ஸ் அந்த படத்துக்கு சும்மா பட்ஜெட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்களே அதுவே நான் தான் செக் போட்டு கொடுத்தேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவருக்கு தான் அவருக்கு கால் பண்ணி சொன்னோம். அவர் சொன்னார் சரி வெயிட் பண்ணுங்கள், என்ன இஷ்யூனு எனக்கு தெரியல ஃபுல்லாக, நான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரேன்ட்டு. அவர் பெரிய கைப்பட அப்படியே ஒரு 4 பேர் கால் பண்ணி என்ன இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டப்போ தான் சொல்கிறாங்க, இந்த படத்தோட எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, தேட்டருக்கு ரிலீஸ் எல்லாம் ஓகே, ஓடிடி பிளாட்ஃபார்மும் சோனி லைவ் வாங்கிட்டாங்க. இப்போ என்ன ஒரே பிரச்சனை, அந்த டிஜிட்டல் சேட்டிலைட் ரைட்ஸ் மட்டும் வாங்கலை. ஸோ இப்போ இந்த டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம்ல அது மட்டும் வாங்கலை. அது ஒரு 6 crores கிட்டே வாங்கணும் போல். ஸோ அது மட்டும் வாங்கணுன்னா படம் ரிலீஸ்ன்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவர் பேசிட்டு நீங்கள் சரி இருங்க நான் என் சைடில் கேட்டு பார்க்குறேன்ட்டு அவர் ஒரு 4-5 சேனல் கிட்டே பேசியிருக்கார் போல். அவர்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அப்புறம் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சரி இதுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம வந்து ஃபினான்சர்னு இருக்கார்ல அவர்கிட்டே போயிட்டு ஆறு. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அவங்க இவங்க எதுவும் கிடைக்கல இவருக்கு. அப்புறம் பார்த்தா நைட் அவங்களே ஃபோன் பண்ணியிருக்காங்க, சிம்பு அவங்க அம்மாவே ஃபோன் பண்ணி சிம்பு டிவிக்கிட்ட பேசியிருக்காராம், இந்த மாதிரி 5 கோடிக்கு தராங்களாம், இல்லைம்மா 6 கோடி இருந்தால் தான் செட்டில் பண்ணால் தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படியா, சரி 1 கோடி எங்கே ரெடி பண்ணால் சிம்புவோட அடுத்த ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் வந்து 1 கோடி கொடுத்தாரு போல், மொத்தம் 6 கோடி ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிடும்ன்ட்டு ஓகே அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு தூங்கிட்டாரான். அப்புறம் காலைல பார்த்தா ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் அந்த சொன்ன டிவி 5 கோடிக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பொங்கலுக்கு படத்தை போட்டுக்கிறேன் அப்படின்றாங்களாம். ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரோ, இல்லை ஸோ அந்த ஓடிடி வந்து 140 நாளுக்கு எந்த சேட்டலைட் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அக்ரிமெண்ட் போட்டு 11 கோடிக்கு வாங்கியிருக்கு, இப்போ பண்ண முடியாதுன்னு கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா சரி அவர் விட்டாராம். இப்போ அவர் ட்வீட்டு போட்டதும் அப்படியே தான் இருக்குது, படம் ரிலீஸ் ஆகலைன்னு உள்ளே நடக்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பார்த்தா 4 மணிலேருந்து ரோஹிணியில் சரியான கூட்டம். ஸோ அவங்க பாட்டு போடுறதுன்னு டான்ஸ், ரோஹிணினாலே அந்த ஃபேன் செலிப்ரேஷன் தான் எப்போவுமே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பார்த்தா நியூஸ் வந்து தான் பொறுமையாக, நம்ம படம் போட்டே ஆகணும், பசங்கள்லாம் கண்ணாடி உடைக்கிறதுக்கானுங்களா ரோகில் என்னங்க இப்படி ஆகிட்டுருக்க அப்படின்னோடனே, அப்புறம் வேறு வழியே இல்லை, மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காங்க இவருக்கு இந்த திருப்பூர் சுப்பிரமணியன், அவங்க பேசி வேறு வழியே இல்லை, போயிட்டு ஃபினான்சர்கிட்ட வாரண்டி கையெழுத்து போட்டு கொடுத்து தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னோடனே, இதுக்கும் அவங்களுக்கும் டிஆருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது யாரோட பொறுப்புனா ப்ரொடியூசர் அவர் தான் இது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆனால் என்ன பண்ணனா சிம்பு எனக்கு ரிலீஸ் ஆகவே ஆகணுன்றாரு. அவர் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாருன்னா, சரி 1 வாரம் தள்ளி போனால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு, இல்லை எனக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகணும்னு, சரி நீ டிஆரே போயிட்டு அவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ரிலீஸுன்னு ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு, ரிலீஸ் ஆகி நல்லா ஃபஸ்ட் டேவே வந்து 8 crores கிட்டே வாங்கியிருக்கு. அன்றைக்கி சேட்டலைட்டும் விற்றுட்டாங்க, நல்ல நம்பருக்கே விற்றுட்டாங்கன்னா விஜய் வாங்கியிருக்கான். இன்னி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டு அதுதான் அந்த படமோட கான்செப்டே டைம் லூப், விஜய் டிவிலே ஒரு டைம் லூப் போட்டுட்ருப்பாங்க. நான் அந்த ப்ரொடியூசரோட இன்டர்வியூவும் பார்த்தேன், அவர் மட்டும் தப்பாக ஏதாவது முடிவு பண்ணியிருந்தாருன்னா, அவசரப்பட்டு விற்றுருந்தாருன்னா எல்லாருக்குமே நஷ்டமாக இருக்கும். அவர் கடைசி ப்ரொடியூசர் தான் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்காரு. அவர் அவரே சொன்னார், இப்போ போன இது வந்து ஈஸ்வரன் படம் வந்து கம்மியாக தான் போயிருக்கு சேட்டலைட்லாம், அதை காமிச்சு கேட்குறாங்களா, அது கம்மியாக தானே போச்சு இதுக்கு மட்டும் இப்படி கேட்குறீங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த போல், இது நல்ல ரேட்டுக்கு விற்றா தான் அடுத்த படம் சரி இதை காமிச்சு கேட்கலாம், அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கைட் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படியும் கொண்டு வந்துட்டாங்க, இவ்வளோ நந்தது படம் வண்டி மொக்கையாக இருந்துது, அவ்வளோதான். நல்ல வேலை படம் நல்லா இருக்கு, அது எல்லாம் தப்பிச்சாங்க, எல்லாரும் ஹாப்பி. அது இல்லாமல் அந்த வெங்கட் பிரபுக்கும் ஒரு கம்பேக் தான், அவர் இந்த மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மொக்கையான படம்லாம் கொடுத்துட்டு, இது அவர் சப்ஜெக்ட்லேயே இல்லை, இந்த மாதிரியும் நீ எப்படியா இந்த மாதிரி எடுத்தன்ற மாதிரி இருக்கு. நல்லா இருந்தது, ஏன்னா என்ஜாய் பண்ணலாம் அந்த மூவியை, கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. மாநாடே தலைவரம் ப்ரொமோஷனும் நல்லா கூல், சுரேஷும் ஒரு முக்கியமான ஆள் படத்தை ப்ரொமோட் பண்ணது, அவர் இன்டர்வியூ இன்டர்வியூலாம் செம வைரல் ஆயிடுச்சு.
எப்படி சொல்றது, அவரு அவரு பப்ளிசிட்டிக்கு பண்ணாரா இல்ல சிம்பு மேல அவ்வளவு பசங்க தெரியல. ஆனா நான் பார்த்த வரைக்கும் ரசிகர்கள்லாம் செம்ம ஒரு நல்ல ரசிகர்கள், ஏஜ் அந்த மாதிரி. நான் அந்த ஆடியோ லஞ்சும் பார்த்தேன், தியேட்டரும் பார்த்தேன், கரெக்டாக இருக்கானுங்க. எப்படி சொல்ற அறா தந்த மாதிரி இருக்கான். அங்கேயே நடந்தே உள்ள ஷோவை அப்புறம் வெங்கட் பிரபு தான் மைக் வாங்கி தயவு செஞ்சு உட்காருப்பா உட்காருப்பான்னு ரொம்ப நேரம் கேட்டிருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் பிரச்சனை பண்ணிருக்கான், பயங்கரமாக செம ஃபேன்ஸ் அவருக்கு. சரி, நம்ம ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நிறையா கேள்விப்படுறோம்ல, இந்த 80s-லலாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி அப்போல்லாம் ஃபினான்சியர் அவ்வளோ கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொடுத்துருவாங்க இன்ட்ரெஸ்டே இல்லாமல், அதை வச்சு படம் எடுப்பாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தா நிறைய பிரச்சனை வருது. நம்ம டாக்டர் படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் இத்தனை கோடி விட்டு கொடுத்தாரு அப்படின்றாங்க, விஜய் சேதுபதி இத்தனை கோடி விட்டுக்குதா, என்னதான்டா நடக்குது பின்னாடி, இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம் நடக்குது. அதான் இது வரைக்குமே இப்போ இந்த மாநாடு நம்ம ஸ்டடி பண்ணும்போது இவ்வளோ நடக்குதே தெரியும். இவ்வளோ நாள் நான் வந்து பயங்கர விஜய் ஃபேன்னால டே விஜய் படத்துக்கு வராத பிரச்சனையா, சும்மா டைட்டில் கார்டு படாலே தூக்கு தூக்கு டைட்டில் கார்டை தூக்குன்னு. இப்போ மாநாடுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா, அது நம்ம இந்த மாதிரி முஸ்லீம் தீவிரவாதியாக காமங்க ஒரு கும்பல் கிளம்பிட்டானுங்க, நான் இதை பார்த்தேன். அதுதான், ஸோ எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியல. ஸோ அந்தளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா பின்னாடி நடக்கிற விஷயம் இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னால் தான் நம்மளாம் நினைப்போம், படம்லாம் இந்த ப்ரொடியூசர் தான்டா காரணம், இவன் தான்டா இவன்லாம் யாரா எடுத்தது அந்த மாதிரி. இப்போ ப்ரொடியூசர் தான் சொல்கிறாரு அவருக்கு பின்னாடி இவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ இந்த பிரச்சனைலாம் அவங்களே சார்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் நம்ம எதுவும் கருத்து தெரிவிக்கல, நமக்கு எதுவும் அறிவு இல்லை, நமக்கு டிக்கெட். ஆனால் அவரே ப்ரொடியூசரே சொன்னார் சிம்பு படம்ன்றதுக்காக ஸ்பெஷலாக பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அவரே சொல்கிறது ஒரு பெரிய ப்ரொடியூசரு, மனுஷன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல இந்த படம் நிப்பாட்டணும்னு, பாவம் முடியல அந்த மாதிரி வேலை பார்த்துருக்கானுங்க. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் படம் ஒரு நல்ல ஒரு ஹிட்னே சொல்லலாம். தலைவர் கம்பேக் கம்பேக்குன்னா சொல்கிறாங்க, அடி என்னடா கம்பேக்குன்ற மாதிரி படம் ஒரு நல்ல ஒரு கம்பேக்கு. ஸோ இதுக்கப்புறம் சிம்பு எப்படி கொண்டு போகிறாருன்னா முக்கியம். இதுக்கப்புறம் திரும்பி அவர் நான் பழையபடி ஆகிட்டேன்னா கஷ்டம்தான் அவர் கரியரு. ஈஸ்வரன்லேயே சொல்லிட்டார் இனி பேச்செல்லாம் இல்லை செயல் தான் அந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம் அடுத்தடுத்த சிம்புவோட கம்பேக்ஸை. சரி ஓகே, நம்ம இதோட நிறைவேற்றி வந்துட்டோம், ஷோ க்ளோஸ் பண்ணிப்போமா. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகே, கட்.